வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஹேர்பின் பென்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம நார்மலாக ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ் போகிறப்ப இந்த ஹேர்பின் பென்ஸ் வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம். இந்த ஹேர்பின் பென்னை வந்து நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு யூடர்ன் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நார்மல் ரோட்டில் யூடர்ன் போடுறோம் இல்லையா, அதே சேம் கான்செப்ட் தான் இந்த ஹேர்பின் பென்லேயும். இந்த ஹேர்பின் பென் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகைப்படும், அப்பீலாக இருந்தாலும் சரி டவுன் ஹில்லாக இருந்தாலும் சரி. இது வந்து டூ டைப்ஸ் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் யூடர்ன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரைட் யூடர்ன். இந்த ரைட் யூடர்ன் பார்த்தீங்கன்னா அவுட்டர் டர்ன் சொல்லுவாங்க. இது வந்து ரொம்பவே ஈஸியான டர்ன். எதனாலன்னு கேட்டிங்கன்னா நிறைய கேப் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பறக்கு. இதனால் பஸ்ஸு லாரி கார்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அதோட லேன்லேயே வந்து ஈஸியாக நம்மளால திருப்பிட முடியும். இதே லெஃப்ட் டர்ன் பார்த்தீங்கன்னா இன்னர் டர்ன், சிக்கலே வந்து இங்கே தான். இதனாலன்னு பார்த்தீங்கன்னா இங்கே திருப்பறக்கு வந்து கேப் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு சின்ன வண்டி, அதாவது ஒரு சப் 4 மீட்டர் கார் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக லேனுக்குள்ளேயே திருப்பிட முடியும். ஆனால் ஒரு பெரிய காரு இல்லை ஒரு லாரி ஒரு ட்ரக்குனால பார்த்தீங்கன்னா லேனுக்குள்ளேயே திருப்ப முடியாது. ஸோ அவங்க ஆப்போசிட் லேன் வரைக்கும் போய் தான் அவங்களால வந்து இந்த டேர்னை வந்து திருப்ப முடியும். இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் ரோட்டில் யூடர்ன் போடுறோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான். இப்போ நம்ம காரில் ஒரு நார்மல் ரோட்டில் யூடர்ன் போடுறோம்னா என்ன பண்ணுவோம், டிவைடர் கிட்டே இருந்து ஈஸியாக நம்ம திருப்பி யூடர்ன் போட்டுருவோம். இதே ஒரு பஸ்ஸு ஒரு லாரி நம்ம யூடர்ன் போடும்போது நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, அவங்க பார்த்தீங்கன்னா டிவைடர்லேருந்து நல்லா தூரமாக தள்ளி வந்து அதுக்கப்புறம் தான் யூடர்ன் போடுவாங்க. இதே அவங்க டிவைடர் கிட்ட ஒட்டி யூடர்ன் போட்டால் என்ன ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பேக் ஆஃப் த வெஹிக்கிள் வந்து டிவைடரில் வந்து ஏறிடும். ஸோ இதே கான்செப்ட் தான் இந்த யூடர்ன்லையும். இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா ரெண்டே விஷயம் தான். இப்போ ஒரு ரைட் டர்ன் எடுக்கிறோம் அப்படின்னா எல்லா வண்டினாலையும் லேனுக்குள்ளேயே திருப்பிட முடியும். அதே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டர்ன் எடுக்கிறோம் அப்படின்னா எல்லா வண்டினாலையும் அவங்க லேனுக்குள்ளேயே வந்து திருப்ப முடியாது, ஆப்போசிட் லேன் வரைக்கும் வந்து திருப்ப முடியும். இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஃப்ரெண்ட்ஸ், ஹேர்பின் பென்னை பொறுத்த வரைக்கும் எது வெரி 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டில் வர வண்டிக்கு நம்ம வழி விட்டு ஓடணும், அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ரைட் டர்ன் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது ரைட் டர்ன் தான், நீங்கள் லேனுக்குள்ளே திருப்பிடுவீங்க. ஆனால் ஆப்போசிட்டில் வர வண்டிக்கு அது என்னன்னு நீங்கள் யோசிக்கணும். ஆப்போசிட்டில் வர வண்டிக்கு வந்து அது லெஃப்ட் டர்ன். இப்போ ஆப்போசிட்டில் ஒரு பஸ் வருது அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட லேனுக்குள்ளேயே அவங்களால திருப்ப முடியாது, அவங்களும் உங்கள் லேனில் தான் வருவாங்க. ஸோ நீங்கள் அப்போ அவங்களுக்கு வந்து வழி விடணும் முன்னாடியே. எப்படி வழி விடணும் அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்த எக்ஸாம்பிள்ஸில் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரைட் டர்னுக்கான எக்ஸாம்பிள் பற்றி நம்ம பார்க்கலாம். இது இறங்குற வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இது ரைட் டர்னு, ஆனால் ஏறுற வண்டிக்கு லெஃப்ட் டர்ன். அதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பஸ் வந்து ரைட் டர்ன் எழுதி போகுது. ரைட் டர்னுங்கிறதுனால அவங்களுக்கு நிறைய கேப் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பிருக்கு, அதனால் வந்து ஈஸியாக வந்து திருப்பிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ட்ரக் வருது பாருங்க, எல்லாருக்குமே எந்த பிரச்சனையும் இருக்காது, ஈஸியாக திருப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் வரீங்க, நீங்கள் லெஃப்ட் டர்ன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி சின்ன கார் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கும் பெரிய பிரச்சனை இருக்காது, நீங்களும் லேனுக்குள்ளேயே இந்த மாதிரி ஈஸியாக திருப்பிடலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் பெரிய கார் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பஸ் வர டைமில் வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும். ஆப்போசிட்டில் மிரர் இருக்கும், மிரரில் பஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பஸ் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் டர்ன் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லெஃப்ட் டர்னுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லெஃப்ட் டர்ன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இறங்குற வண்டிக்கு இது லெஃப்ட் டர்னு, ஆனால் ஏறுற வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அது ரைட் டர்ன். பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்குக்கு வந்து ரைட் டர்னு. ஸோ அவர் ஈஸியாக திருப்பி போயிட்டார். இவங்க எல்லாத்துக்குமே இப்போ ஏறுற வண்டி எல்லாத்துக்குமே வந்து ரைட் டர்ன். ஸோ ஈஸியாக திருப்பிடுறாங்க, அவங்க அவங்க லேனில் ஈஸியாக திருப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிளியராக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆப்போசிட் ஒரு பஸ் வருது பார்த்தீங்கன்னா, பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட் டர்னு. ஸோ அவர் இப்போ எப்படி திருப்புறாருன்னு பாருங்கள். அவங்களால பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக கார் மாதிரிலாம் திருப்ப முடியாது ஒட்டிலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்போசிட் லேனுக்கு வருவாங்க. ஆப்போசிட் லேன் வந்துட்டாரா, இப்படி கேப் எடுத்து ஆப்போசிட்டில் வந்து மட்டும்தான் அவங்களால திருப்ப முடியும். ஸோ இப்படி அவங்க திருப்பும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இப்போ டூ வீலர் பண்ணது வந்து மிகப்பெரிய தவறு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நமக்கு இந்த ஹேர்பின் பென்ல சென்ட்ரல் மிரர் வச்சுருப்பாங்க, அந்த மிரரில் பார்த்திங்கனாலே இப்போ பஸ் வருது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நாங்கள் மார்க் பண்ணிக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடத்துலேயே வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கணும். இந்த ட்ரக்கு பஸ் எல்லாம் கிராஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஸ்டாப் பண்ணி வெயிட் பண்ணணும். உங்கள் கிராஸ் ஹேர்பின் பென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதான் வெரி 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 இம்பார்ட்டன்ட்டு. பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் எடுக்கிற வண்டிக்கு நம்ம வழி விட்டு ஓட்டணும். ஸோ இந்த பஸ்ஸை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்க அப்படின்னா அவங்களால இந்த கார் மாதிரி ஒட்டியெல்லாம் திரும்ப முடியாது, ஆப்போசிட் லேனுக்கு வந்துட்டார். வந்து ஆப்போசிட்டில் வண்டி வராதனால பரவாயில்ல, அவர் திருப்பிட்டார். இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தூரத்துலேயே வெயிட் பண்ணணும், பஸ் கிராஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் திருப்பணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் டிரைவ் பண்ணுறதை வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஹில்ஸில் டிரைவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் உங்கள் மீடியா வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஜன்னலாம் கொஞ்சம் இறக்கி விட்டு ஓட்டுங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் வர வண்டியோட சவுண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் யூ டர்ன் எடுக்க போகிறோம். ஸோ அவங்க முன்னாடி ஒரு மிரர் வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ அந்த மிரரில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பஸ் வரது வந்து தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வண்டி வந்து ஒரு சப் 4 மீட்டர் வண்டிங்கிறனால நமக்கு பிரச்சனை இருக்காது, நம்ம ஈஸியாக வந்து லேனுக்குள்ளேயே திருப்பிட முடியும். பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸை நம்மளை போக சொல்கிறாப்புல பார்த்திங்கன்னா ஈஸியாக நமக்கு கேப் கிடைக்கிறனால போயிடலாம். இதே நீங்கள் ஒரு பெரிய வண்டி அப்படின்னா கண்டிப்பாக பஸ்ஸு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு பஸ்ஸு போனதுக்கப்புறம் தான் நீங்கள் மூவ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு ரைட் டர்னுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் எது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு தான் இது ரைட் டர்னு, ஆனால் ஆப்போசிட்டில் வர வண்டிக்கு பார்த்திங்கன்னா இது லெஃப்ட் டர்னு. பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு பஸ் வருது, பஸ்ஸுக்கு வந்து அது லெஃப்ட் டர்ன். ஸோ பஸ் வந்து நம்ம லேனில் தான் வந்து திருப்பார். ஸோ இங்கே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. பஸ்ஸு திருப்பிட்டார், பின்னாடி ஒரு வேனும் திரும்பிட்டாங்க. அவங்க திரும்பி அவங்க லேனுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக மூவ் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ஹேர்பின் பண்ணலையும் அந்த சென்ட்ரல் மிரர் வச்சுருப்பாங்க. இப்போ அந்த மிரரில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போங்க. வண்டி ஏதாவது வர மாதிரி இருந்துச்சுன்னா முன்னாடியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. மிரர் இல்லாத பட்சத்தில் ஹாரன் சவுண்ட் வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணணும் வண்டி வருதா இல்லையான்னு. ஃப்ரெண்ட்ஸ் அப்ஹில்க்கு ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம், அதே மாதிரி இப்போ டவுன் ஹில்க்கு ரெண்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம எங்கேருந்து இறங்கிட்டு இருக்கோம்னா நாமக்கல் கொல்லிமலையிலேருந்து கீழே இறங்கிட்டுருக்கோம். இந்த ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்ப குறுகலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எந்த ஹேர்பின் பெண்டுக்குமே மிரர் கிடையாது. ஸோ மிரர் இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் வர வண்டியோட சவுண்டை வச்சு மட்டும்தான் நம்மளால் கெஸ் பண்ண முடியும் பஸ்ஸோ லாரியோ வருதா இல்லையான்னு. பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட் டர்ன் ஃப்ரெண்ட்ஸ், லெஃப்ட் ஹேர்பின் பெண்டு. நம்ம லேனுக்குள்ளேயே ஈஸியாக திருப்பிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் யூ டர்ன் வரப்போகுது. இது நமக்கு ரொம்ப ஈஸி, ரைட் டர்ன்ங்கிறதுனால ஈஸியாக லைனில் திருப்பிடலாம். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு லெஃப்ட் டர்ன். ஸோ வந்து நம்ம அவங்களுக்கு வழிவிட்டு ஓட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ட்ரக் டிரைவர் வந்து ஆப்போசிட்டில் வராரு, பயங்கரமான ஹார்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஹார்ன் வந்து இந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலை, சவுண்ட் எதுவுமே இந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலை. அவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹார்ன் அடிச்சனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் வண்டி வர தெரிஞ்சு. இந்த டிஸ்டன்ஸில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ட்ரக் டிரைவர் வந்து நம்ம லேனில் வந்ததை திருப்ப முடியும், அவங்களால ஒட்டி திருப்ப முடியாது. அவங்க திருப்பி முடிச்சுட்டு அவங்க ஸ்லோ பண்ணி நமக்கு வழி விடுவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக போனால் போதும். இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஹேர்பின் பெண்டில் ஓட்டுறதுக்கு. ஆப்போசிட்டில் வர வண்டிக்கு நம்ம மெயினாக வழி விட்டு ஓட்டணும், இவ்வளோ தான். ஃபஸ்ட் டைம் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக குழப்புற மாதிரி இருக்கும், பட்டு இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இது வந்து ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஹேர்பின் பெண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வண்டியை மட்டும் பார்த்து ஓட்டாமல் ஆப்போசிட்டில் வர வண்டியும் கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு வழி விட்டு ஓட்டணும், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. சஜஷன்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் என்ன மேலும் மேலும் வீடியோ பண்ணுறதுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பிடிச்சதை பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க, வாழ்க வளமுடன், நன்றி.